அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள். கருணையுள்ள கவிதை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. வரவேற்புரைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். படித்ததில் பிடித்தது நிகழ்வு வேறு யாராவது நண்பர்கள் பேச விரும்பினால் வரலாம். நிகழ்விற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம். இன்றைய தலைப்பு வந்து சோலைமாயவனுக்கும் புன்னகைப்பூ ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம். என்னை மாற்றிய புத்தகங்கள், வாழ்க்கையில் வந்து என்னை மாற்றிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்த உடனே அந்த தலைப்பு தான் நம்ம நினைவுபடுத்தியிருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து உலக எழுத்தறிவு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த உலக எழுத்தறிவு தினம் எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, உலக முழுக்க இருக்கக்கூடியவங்க யார் ஒருவரும் எழுத படிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு வாசகனை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் தான் அவங்கள வாசகர்களாக உருவாக்க முடியும். அப்படி வாசகர்களாக உருவாக்குவதற்கு எழுத்தறிவை போட்டிய எல்லோருக்குமான அது ஒரு நினைவு ஊட்டக்கூடிய நாள். ஏற்கனவே கரீம் போன்றவங்கள களப்பணியில் மிக சிறப்பாக அந்த பணியை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செஞ்சுட்டே இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய கருத்துக்களாக என்னை மாற்றிய புத்தகங்கள் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களாக ஒரு 4-5 தலைப்பில் சுருக்கமாக உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். நான் வாசிக்க ஆரம்பித்த காலத்தில் வந்து ஜனரஞ்சகமாக வாரமலர் குமுதம் அங்கிருந்து தான் என்னுடைய வாசிப்பு துவக்க நிலையில் ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிறப்ப ஆரம்பிச்சிது. முறைப்படியான புத்தகங்கள் நினைவில் இருக்குது. இப்போ யோசிச்சு பார்க்குறப்ப ஏதாவது நினைவில் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நாவலில் வந்து ஒரு 2-3 நாவல்கள் வந்து இன்றைக்கும் நினைவில் இருந்துகிட்டே இருக்கிற நாவல்கள். அதில் வந்து எழுத்தாளர் இந்துமதி அவர்கள் எழுதிய தரையில் இருக்கும் விமானங்கள் அப்படிங்கிற ஒரு நாவல். அது 12ஆம் வகுப்பு படிக்கிற போது என்னுடைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து அந்த புத்தகம் தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டே இருப்போம். அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், ருக்குமணி அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து இன்றைக்கு வரைக்கும் நினைவில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நண்பர்கள் சந்திக்கிற போதெல்லாம் அதை கதாபாத்திரங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பேன் இன்றைக்கு வரைக்குமே. அதே மாதிரி நான் பார்த்தசாரதியுடைய குறிஞ்சி மலரும் பொன்விலங்கு 2 நாவல் வந்து சொந்த வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில எடுத்துக்காட்டுகளாக அந்த 2 நாவல் இருந்தது. அதுலேயும் அன்னபூரணி அப்படிங்கிற கதாபாத்திரம், எல்லாருமே அந்த சமயத்தில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பூரணி அல்லது அன்னபூரணி அப்படின்னு பெயர் வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வாசிப்பு இருக்கிற அடிப்படையில் அந்த கதாபாத்திரங்களை பெயர் வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய 2 நாவல்கள் வந்து எனக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, குறிஞ்சி மலர் பொன்விலங்கு. அதே மாதிரி நாவலில் பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமனுடைய நாவல்களில் மரப்பசு, அது மாதிரியான இன்னும் குறிப்பிட்ட பல நாவல்கள் வந்து அவருடைய நாவல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் ஜமுனான்னு ஒரு கதாபாத்திரம் வரும். பல ஆண்டுகளாக வந்து அந்த ஜமுனாங்கிற கதாபாத்திரம் வந்து ஆள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பேர் யாராவது வச்சுருந்தும் கேட்டால் கூட அது உடனே அந்த நினைவு தான் வரும், ஜமுனாங்கிற நினைவு தான் வரும். அதில் வருகிற பாபு அப்படிங்கிற கேரக்டர் ஒரு பல ஆண்டுகள் கழித்து கூட ஒரு நாவலில் வரக்கூடிய கதாபாத்திரம் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே என்ன பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கான பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சில சமயங்களில் கனவுல கூட வரும் அந்த கதாபாத்திரங்கள்லாம் வேறு வேறு உருவங்களில். அந்த மோகமுழுக்கு வந்து மறுபடியும் திரைப்படமாகவும் வந்தது. திரைப்படமாக வருகிற போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததுக்கான காரணம் என்னென்னா, அந்த கதாபாத்திரங்களை வந்து நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கிறது. ஜமுனானா இப்படி தான் இருப்பாங்க, பாபுனா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனைக்கு தகுந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை திரைப்படங்களில் பார்க்கும்போது நாம் எதிர்பார்த்த கதாநாயகி வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. அப்படி அந்த நாவல் வந்து மனதுக்கு பிடித்த நாவல்கள். கவிதையில் பார்த்தீங்கன்னா நான் துவக்க நிலையில் ஆத்மநாமனுடைய கவிதை, கல்யாண்ஜியுடைய கவிதை, விக்ரமாதித்தனுடைய கவிதைகள் தான் துவக்கத்திலேருந்தே நான் வாசிக்க ஆரம்பித்த கவிதைகள். இதெல்லாம் சொந்த வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னு உணர்த்திய கவிதை தொகுப்பு. அதே மாதிரி சிறுகதைகள் நிறைய படிச்சிருந்தா கூட இன்றைக்கு வரைக்கும் ஆள் மனசுக்குள்ள என்ன கதை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதசாரி அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின காசி அப்படிங்கிற கதை, அது பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றிதழில் வந்த கதை, ஒரு நெடுங்கதைன்னு கூட சொல்லலாம். அந்த இதழே 2 இதழ்கள் தான் வந்துச்சு. அந்த இதழில் வந்த காசி அப்படிங்கிற கதாபாத்திரம் கதையினுடைய கதை தலைப்பு, அந்த கதாபாத்திரத்துடையும் தலைப்பும் அவருடைய பெயரும் காசி தான். நண்பனும் இருவரும் பேசிக்கொள்கிற மாதிரியான அந்த கதை முழுக்க முழுக்க கோயம்புத்தூரில் அந்த வஉசி மைதானம், பொள்ளாச்சி, அந்த அடிப்படையில் தான் அந்த எழுத்தாளர் அந்த கதையை வடிவமைச்சிருந்தார். டாப் 10 பத்து கதைகளை ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாதசாரி எழுதிய காசி கதை வந்து விடுபடவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு கதை, நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் படித்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலம் மாறுகிற போது நிறைய புத்தகங்களை, நண்பர்களுடைய புத்தகங்களை படிக்கிறோம், நம்முடைய வாசிப்புக்காக படிக்கிறோம். இப்போ சமீப காலத்தில் நான் படித்த, இந்த வாரத்தில் நான் படித்த நல்ல ஒரு புத்தகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களை எளிதாக பெறுவதும் மக்களிடம் செல்வாக்குடன் விளங்குவதும் எப்படி அப்படிங்கிற ஒரு புத்தகம். அறுவடை சார் கூட நினைப்பார், ஏற்கனவே 2 புத்தகங்களை பற்றி அவரோட விவாதம் பண்ண, 2 புத்தகங்களை பற்றி, ஒன்று ரகசியம், இன்னொன்று வந்து மாயாஜாலம். 2 புத்தகங்களை பற்றி அவரோட நிறைய கலந்துரையாடினா, அதே வகையான புத்தகம் அல்லாட்டி கூட இன்னொரு சிறப்பான புத்தகமாக அதை நான் நினச்சேன்.
அதில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தக, நிற்க அதற்கு தக அதுக்கு பொருத்தமாக இருந்தால் அந்த புத்தகத்தை வந்து நம்ம கொண்டாடலாம். நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு புத்தகம் வந்து நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வந்து செழுமைப்படுத்தணும். உதாரணமாக சோகமயமான ஒரு கதாபாத்திரத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த சோகத்தை உருவாக்கின கதாபாத்திரமாக நம்ம மாறிடக்கூடாது அப்படிங்கிறது. அதில் ஒரு துயரமான கவிதையை படிக்கிறோம்னா, அந்த துயரத்தை கொடுத்தவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த கதாபாத்திரமாக நாம் இருக்கிறோமா அப்படின்னு நம்மளே ஒரு துறை பரிசீலனை பண்ணிக்கிறதான். அந்த மாதிரியான கதாபாத்திரம் இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து நம்ம படிக்கணும். எதிர்மறையான கதாபாத்திரங்களை படிக்கிற போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு காளிமுத்துனான ஏறக்குறைய ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதை பற்றி பேசணும். ஒரு கதாபாத்திரம் வந்து எதிர்மறையாக ஒரு எழுத்தாளர் படைக்கின்ற போது எழுத்தாளருடைய வாழ்க்கையில் அது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நிறைய பேருடைய வாழ்க்கையை எடுத்து நம்ம பார்த்து ஒரு காலகட்டத்தில் ரஷ்ய இலக்கியமெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வந்து அப்படி அப்படியே எழுதினாங்க. அது நிறைய சோகத்தோடவே இருந்துச்சு. அப்போ காலம் மாறுகிற போது நம்ம தொடர்ந்து இலக்கிய படைப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சொந்த வாழ்க்கையில் எப்படி நான் நகர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில செய்திகளை வந்து இந்த வாரத்தில் நான் படித்து கொண்டிருந்த புத்தகம் வந்து ஏற்கனவே மறுபடியும் ஒரு முறை தலைப்பு சொல்கிறேன், நண்பர்களை எளிதாக பெறுவதும் மக்களிடம் செல்வாக்குடன் விளங்குவதும் எப்படி அப்படின்னு. இந்த புத்தகத்திலேருந்து என்ன ஏதாவது செய்தி தெரிஞ்சிட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று விட்டு கொடுத்தல். நம்மளுடைய வாழ்க்கையில் தினசரி காலையில் எழுந்து தூங்க போக வரைக்கும் யாரோ ஒருத்தரோடு சந்திச்சுட்டே தான் இருக்கிறோம். அப்படி சந்திச்சுட்டே இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலுமே நாம் நினைக்கிறதான் சரியான வழியாக இருக்கும், நம்ம அவங்க வந்து எதிரில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக, யார் முதல்ல விட்டு கொடுக்குறதுன்னு வருகிற போது நாமளே அதை விட்டு கொடுத்துடலாமே அப்படிங்கிற இடத்துக்கு நகரலாம் அப்படின்னு அந்த புத்தகத்தில் நான் செய்தி படித்தேன். அந்த புத்தகத்தை குறித்தான ஆய்வுகளும் நான் யூடியூப்பில் போய் பார்த்தா அவங்களும் அதை நிறைய சொந்த வாழ்க்கையில் அதை அமுல்படுத்தி பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, ஒருத்தரை ஒருத்தர் முந்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான். இப்போ ராணு செந்தில்குமார்னா யார் யாரை முந்துறது அப்படின்னு வருகிற போது, யாரையாவது ஒருத்தர் முந்தினோன்னா யாராவது ஒருத்தர் தள்ளி விட்டு ஓடுறது ஒன்று, அல்லது அவங்களையும் கூடவே சேர்த்துட்டு ஓடுறது ஒன்று, இதில் பல வகை இருக்குது. அப்போ நம்ம கூட வர்றவங்களோ எப்படி கூடவே கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற அந்த பண்பாடு அந்த புத்தகத்திலேருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் அல்லது வந்து ஒரு குடும்பம் அல்லது வந்து ஒரு அமைப்பு அல்லது வந்து ஒரு தொழில் நிறுவனம், இந்த நிறுவனங்களில் பணி செய்கிற போதோ அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கிற போதோ யார் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு தெரியாமலோ அல்லது வந்து அவங்களை தெரியப்படுத்தாமலோ ஒரு காரியம் செய்கிற போதோ அல்லது வந்து வேறு வகையில் தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்வதற்கோ எப்படியெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கி குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த நிறுவனங்கள் எப்படி காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத குறித்தும் அந்த புத்தகத்தில் வந்து மிக சிறப்பாக செஞ்சு சொல்லியிருந்தாங்க. அதுதான் தலைப்பிலேயே வச்சுருந்தாங்க. நண்பர்களை வந்து யார் வேணாலும் அறிமுகமாகிக்க முடியும். தினசரி பார்த்தீங்கன்னா ஏராளமான நண்பர்கள் அறிமுகமாகிறோம். பேருந்தில் போகிறோம், பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் அறிமுகமாகிறாரு, அவருடைய நட்பாக வச்சுக்க முடியுமா, அவருடைய நண்பர்களாக இருக்க முடியும், ஆனால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன மாதிரியான சூழலை உருவாக்கிக்க முடியும், எப்படி தக்க வைக்கிறது, இந்த மாதிரி பாராட்டுறது, சின்ன சின்ன விஷயங்களை பாராட்டுறது, இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து அந்த புத்தகத்தில் நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. இதை வந்து நான் தினசரி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்த்த குறிப்பிட்ட நாட்களில் அவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பறையில் போகும்போது கூட ஒரு சின்ன கருத்து ஒரு ஆறாம் வகுப்பு மாணவரை சொன்னால் கூட பாராட்டுறது அப்படின்னு எடுத்து சொல்லும்போது என்னை சுற்றி கூட்டம் அதிகமாகிடுச்சு. இன்னும் நான் உள்ளே நுழைகிற போது நான் ஓவியம் வரைஞ்சிருக்கிறேன், நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், நான் வந்து ஒரு பாட்டு ரெண்டு வரி எழுதுனேன், என்னை பிரேயரில் கூப்பிட்டு வாழ்த்துவீங்களா. இப்போ அந்த பாராட்டுறது அப்படிங்கும்போது அந்த குணம் வந்து நம்மளை ஏராளமான நண்பர்களை வந்து உருவாக்குது அப்படிங்கிறது. இப்படி நம்ம தொழில் நிறுவனத்தில் நம்ம வேலை செய்கிற போது இப்படி கூடுதலாக நண்பர்களை உருவாக்குறப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்முடைய பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா வாழ்க்கையில் வந்து மிக மிக முக்கியமானது பொருளாதார மேம்பாடு. அந்த பொருளாதார மேம்பாட்டை அடைவதற்கும் இந்த மாதிரியான புத்தக வாசிப்பு வந்து மிக உறுதுணையாக இருக்கும். அந்த புத்தகத்துடைய பெயர் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நண்பர்களை எளிதாக பெறுவதும் மக்களிடம் செல்வாக்குடன் விளங்குவதும் எப்படி அப்படிங்கிற புத்தகம். தொடர்ந்து இப்போ சென்ற மாதம் சில புத்தகங்களை பற்றி நான் வாழ்க்கையில் அவருடைய பொருளாதார வாழ்க்கையான புத்தகங்களை அறிமுகப்படுத்தினோம். ஏன்னா நம்ம நண்பர்கள் தொடர்ந்து இலக்கிய புத்தகங்களை அறிமுகப்படுத்துகிற போது புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து சின்ன சின்ன வழிகாட்டுதலாக அந்த புத்தக அறிமுகம் இருக்கும் அப்படிங்கிறனால இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி வச்சேன். இனி நிறைவு வருகிறது, படித்தது நிறைவு வருகிறது. நமது பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய 123வது சந்திப்புக்கு வருகை தந்திருக்கூடிய உங்களையும் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தும் விதமாகவும் நம்முடைய பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய செயலாளர் இரா பூபாலன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன்.